தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில யார்கிட்டையும் சொல்லாம சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் நடத்திய திடீர் ஆய்வுல அமைச்சர் அவர்களை பார்த்த உடனே ஒரு மருத்துவர் வந்துட்டு தலை தெறிக்க ஓடி இருக்கிறது மட்டும் இல்லாம அங்க நடக்கிற அவலங்களையும் மருத்துவர்களுடைய செயல்களையும் பார்த்து நம்ம அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம சுகாதாரத்துறை அமைச்சரே அதிர்ச்சி ஆகியிருக்காரு. ஒரு அரசு மருத்துவமனையில இவ்வளவு அதிர்ச்சியான விஷயங்கள் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவானது நம்ம எல்லாரையுமே அதிர வச்சிருக்கு. அமைச்சர் அவர்கள் விட்ட ரைடுல அடுத்தடுத்து நடந்த அதிர்ச்சியான சம்பவத்தை நீங்களே பாருங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் வரதை பார்த்து பணி நேரத்துல மருத்துவமனையை விட்டு வெளியே நின்னுட்டு இருந்த ஒரு பெண் ஊழியர் வந்துட்டு அமைச்சர் அவர்களை பார்த்த உடனே அலறி அடிச்சு தலை தெறிக்க மருத்துவமனைக்குள்ள ஓடி இருக்காங்க. இதை பார்த்த அமைச்சர் அவர்களும் வேக வேகமா நடந்து அந்த பெண் ஊழியரை பின்தொடர்ந்து போறாங்க. அந்த பெண்ணும் வந்துட்டு அமைச்சர் அவர்களுக்கு முன்னாடி உள்ளே சென்று அமைச்சர் அவர்கள் வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் முன்கூட்டியே தகவல் சொல்ல அமைச்சர் அவர்கள் வாசலுக்கு போறதுக்கு முன்னாடியே ஆட்டம் கண்டு போன மருத்துவமனையில இருந்த எல்லா ஊழியர்களும் வெளியே வந்து அமைச்சர் அவர்களை வேற இடத்திற்கு அழைத்து செல்ல முற்படுறாங்க. உடனே அமைச்சர் அவர்கள் வெகு நேரமா வெளியே நின்றுட்டு இருந்த நோயாளிகளை விசாரிக்கும் போது இங்க மருத்துவர்களே வரது இல்ல அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. டெஸ்ட்ரு முறையில் அனுப்புறக்காக டாக்டர் இல்லை அப்படின்னு அதை சொல்லிட்டு மூணு டாக்டர் இருக்காங்க. இப்போ நைட்லேயும் ஒரு டாக்டர் இருக்காங்க, இப்போ ஒரு டாக்டர் கூடுதலாக வர சொல்லிடுறேன் பண்ணிட்டேன். இதை தொடர்ந்து நேராக டாக்டர் அறைக்கு சென்று பார்க்கும்போது அங்க எந்த ஒரு மருத்துவர்களும் இல்லாதனால உடனே மேல் அதிகாரிகளுக்கு போன் போட்டு விட்டு வெளுத்து வாங்கியது மட்டும் இல்லாம அதிரடியான உத்தரவுகளையும் பிறப்பிச்சிருக்காரு. ஆனா அமைச்சர் அவர்களுக்கு இதோட அதிர்ச்சி நிக்கல, அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் தான் தலை சுத்த வச்சிருக்கு. இப்போ காலையில் நான் வாக்ஸ் பண்ணி வரும்போது ஒரு பெரியவர் ஒருத்தர் பார்த்தேன், அவரை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் நல்லா இருக்கு, டாக்டர் மட்டும் கொஞ்சம் நைட் டாக்டர் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அவங்க சொல்லலாம் இல்லையம்மா அதன் பின்னாடி எக்ஸ்ரே எடுக்கும் அறைக்கு செல்லும் போது அங்க இருக்கிற இரண்டு அறைகளையுமே பூட்டி இருக்கு. அதுல பணிபுரிகிற ஊழியர்கள் எங்கேனே தெரியாத நிலையில அந்த இரண்டு அறைகளையும் திறக்க சொல்லி அமைச்சர் அவர்கள் சொன்ன உடனே அங்கிருந்து அதிகாரிகள் வந்துட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம திரு திருன்னு முழிச்சிருக்காங்க. அவங்க எதுக்காக முழிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்துட்டு அமைச்சர் அவர்களுக்கு பின்னாடி தான் தெரிய வந்திருக்கு. அந்த அறையை திறக்க சாவியை கொண்டு வர சொன்ன நிலையில ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி ஏதோ ஒரு சாவியை எடுத்துட்டு வந்து அந்த அறையை திறக்க முற்பட்டிருக்காங்க. அமைச்சர் அவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காகவே ஏதோ ஒரு சாவியை எடுத்துட்டு வந்து அந்த அறையை திறக்க பார்த்திருக்காங்க. இதை புரிந்து கொண்ட அமைச்சர் அவர்கள் அங்கிருந்த அதிகாரிகளை அரசாங்கம் இவ்வளவு செலவு பண்ணி மக்களுக்காக கட்டி வச்சிருக்கிற இந்த அறையை இதை நீங்க பூட்டி வச்சிருக்கதோட மட்டும் இல்லாம இதுக்கான சாவி யார்கிட்ட இருக்குன்னே தெரியாம எதுக்கு இங்க அதிகாரியா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் சத்தம் போட்டு லெப்ட் ரைட் வாங்கியிருக்காரு. அவருக்கு இதோட அதிர்ச்சி நிக்கல. அதன் பின்னாடி டெங்கு நோயாளிகள் சிகிச்சை பெறும் வார்டுக்கு சென்று அங்க இருக்கிற நோயாளிகளை நலம் விசாரிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த வார்டுக்கு எதிரே இருந்த ஜன்னல்ல மலை போல குப்பைகள் கொட்டி கிடக்கு. இதை பார்த்த அதிர்ச்சியான அமைச்சர் அவர்கள் ஒரு டெங்கு வார்டுக்கு முன்னாடி எவ்வளவு குப்பைகள் இருந்தா இங்கேயும் கொசு வராதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பி எல்லாரையும் சத்தம் போட்டிருக்காரு. இதே மாதிரி குடிநீர் பைப்பிலையும் தண்ணி வராததுனால அதையும் பார்த்த அதிர்ச்சியான அமைச்சர் அவர்கள் எல்லாமே இங்க தலைகீழா நடந்துட்டு இருக்கிறதா சொல்லி மேல் அதிகாரிகளுக்கு போன் போட்டு எல்லாரையும் விட்டு வெளுத்து வாங்கியிருக்காரு. இப்ப அமைச்சர் அவர்களுடைய இந்த செயலை பார்த்து மக்கள் எல்லாரும் அவரை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம சார் எங்க ஊர் மருத்துவமனைக்கும் வாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இந்த வீடியோவை பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை பத்தினா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கியமான வீடியோக்களை பார்க்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.